அப்பா, இந்த தள்ளாத வயதிலே என்னை அழைத்த காரணம் என்ன? சுக்ரீவா சாமந்தரே, நமஸ்காரம். மங்களம் சாமந்தரே. தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணர் நமது இலங்கை அயோத்தியை ஆளக்கூடிய அரசர் ராமசாமியின் தேவி சிறை எடுத்து சென்று விட்டார். அவர்களை மீட்டு வருவதற்காக ஆலோசனை கேட்க உங்களை அழைத்தேன் சாமந்தரே. அப்படியா சுக்ரீவா, நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். நம்மளிடம் ஏராளமான வீராதி வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அழைத்து சென்று நம் சீதா தேவியை சிறை மீட்டி வருவோம். அப்படியே சென்று வருவோம். நானும் அங்குவதனை போலவே இலங்கையில் சென்று விடுவேன்.
இலங்கையத்துக்கு சமந்தரே இருந்திருவேன். அங்கிருந்து இங்க வரதான் ஆலோசனை செய்கிறேன். அப்படியா சுக்ரீவா? ஆமா சமந்தரே. தாங்கள் எதற்கும் கவலைகள வேண்டாம். அஞ்சனாதேவன் கேட்ட புத்திர அனுமந்தன் என்று ஒருவர் இருக்கிறார். அன்னவர்களை அழைத்து சென்று நாம் சீதாதேவியை சிறை வீட்டி வருவோம். அப்படியே சென்று வருவோம் சமந்தரே. Thank you.
சனியனையும் தொடப்படியாது. சனியை தொடும் போது கேட்கும் போது என் தலையில உட்கார்ந்து சொன்னது சனியனே. அப்போது அந்த ராமனுடைய பாலை கட்டுவதற்காக ஆஞ்சநேயர் கடை தூக்கி வைக்கும்போது சனியை தானா பயந்து கொண்டது ஆஞ்சநேயர் காண்டு. அந்த சீதாதேவியை சிறைப்படுவதற்காக ஆஞ்சநேய பெருமாள் வந்து கொண்டிருக்கார். இப்போது இலங்கைக்கு தேவி பெற்ற அனுமந்தன் வந்தேன் வந்தேன். சாமந்திரே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதோ இலங்கைக்கு சென்று சீதாவை சிறைமீட்டி வருகிறேன். அப்படியே சென்று வருவாயா? அப்படியே ஆகட்டும் சாமந்திரே. Yeah.
என்னை அழைத்த காரணம் அனுமந்தா, மங்களம் உண்டாகட்டும். தென்னிலங்கையின் அரச ராவணன் நம் சீதா தேவியை சிறையிட்டு சென்று விட்டான். நம் சீதா தேவியை சிறை மீட்க வேண்டும். அதற்கு தாங்களால் முடியும். நீங்கள் சென்று சீதா தேவியை சிறை மீட்டு வர வேண்டும். சாமி, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதை இலங்கைக்கு சென்று நான் சீதாவை சிறை மீட்டு வருகிறேன் சாமி. அப்படியே சென்று சிறை மீட்டு வருவாய் அனுமந்தா? நம்ம சீதாவை சிறை மீட்டு வர தங்கள் அடையாளத்தை காட்டு கொடுமா கேட்கும் சாமி. அப்படியே சென்று வருவாய் அனுமந்தா. சென்று